டியர் ஸ்டூடெண்ட், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தொழுதுர்குணாவுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக வாழ்க்கையில் உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இருந்தாலும் எனி திங் இஸ் பாசிபிள், யூ ஹேவ் த ரைட் பீப்புள் டு சப்போர்ட் யூ. வருங்காலத்தில் உங்களுக்கு நல்லவர்கள் உதவி செய்வார்கள் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ டிஎன்ஏயு தமிழ்நாடு கோயம்புத்தூர் அக்ரியில் 18ஆம் தேதியிலேருந்து காலேஜ் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. அந்த கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உயர்கல்வியில் உன்னுடைய திறமையை காட்டு, உன் துறையில் உன் பெயரை நிலைநாட்டு. வாழ்த்துகிறேன் அன்போடு, வாழ்கனி பல்லாண்டு. பொதுவாக நம்மளுக்கு கோயம்புத்தூர் அக்ரியில் 10 வகையான படிப்பு இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிப்பு கிடைச்சிருக்கும். எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான், கவலைப்படாமல் படிங்க. எல்லா படிப்புமே ஸ்கோப் இருக்குது. ஒரு சில பேர் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க, ஒரு சில பேர் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர எல்லாமே உங்களுக்கு டிஎன்ஏயு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான். ஆனாலும் கவலைப்படாமல் படிங்க, நல்லா படிங்க. நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்காமல் இருக்குது. உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் சீட்டு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நீங்கள் 18ஆம் தேதி காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் கலரில் எடுத்து வச்சுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேளை எஜுகேஷன் லோன் போடுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக பயன்படும். 4-5 காப்பி எடுத்து வச்சுங்க. 20,000 ரூபா பணம் வந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போதே கட்டியிருப்பீங்க. ஆன்லைனில் கட்டிருந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர் காலேஜில் கட்டிருந்தாலும் சரி, அந்த ரிசிப்ட் எடுத்துங்க. நீங்கள் எந்த காலேஜுக்கு போய் சேர போகிறீங்களோ அதில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ 18ஆம் தேதி 19ஆம் தேதி, அதாவது வர திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் 18ஆம் தேதியே போயிடுங்க. அங்கே அவங்களே வந்து காலேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போது செல் நம்பரை, சரியான செல் நம்பரை கொடுக்குறன்னா இப்போ கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் போடும்போது வேறு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, இப்போ பரவாயில்ல நம்பரை மாற்றிக்கலாம். அப்ளிகேஷன் கொடுத்த இமெயில் ஐடி வேணான்னா இப்போ புது இமெயில் ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் கிரியேட் பண்ணி. அங்கே பணம் எடுத்துகிட்டு போகும்போது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, தனியார் காலேஜாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் வசதி இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி எடுத்துங்க. இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கடுத்து கேஷாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மூணுலேயும் வந்து நெட் பேங்கிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் கவர்மெண்ட் காலேஜில் நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில தனியார் காலேஜில் கொஞ்சம் நெட் பேங்கில் கட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பேங்கில் கட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் கையில் கேட்பாங்க. ஒவ்வொரு காலேஜும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்குமே தயாராக போங்க. அந்த போட்டிருக்க ஃபீஸை விட ஒரு 20,000 30,000 பொதுவாக எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேறுபடும். ரொம்ப தூரத்தில் போய் ஜாயின் பண்ண போவீங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு ஆட்டி நம்மளால் காசு கேட்க முடியாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எடுத்துகிட்டு போயிடுங்க. காலேஜ் வந்து 20ஆம் தேதியிலேருந்து கோர்சஸ் ஆரம்பிச்சிடுது. இந்த 2 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். 20ஆம் தேதியிலேருந்து காலேஜ். நம்ம வெளியூர்லேருந்து ரொம்ப தூரம் போகிறவங்களாம் நீங்கள் 18ஆம் தேதியே நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ரெடியாகவே போயிடுங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 20ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 18ஆம் தேதியே நீங்கள் காலேஜில் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி நீங்கள் போயிடலாம். அக்ரி காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சி அக்ரின்னு இல்லை, அந்த 10 படிப்பு பொறுத்த வரைக்குமே வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி தான், எல்லோரும் அங்கே தான் தங்கணும். அதனால் ஹாஸ்டலுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுங்க. போகும்போது 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லா ஒரிஜினலும் உங்களுக்கு நம்ம வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துருப்போம். இந்த 4 வருஷம் அப்படியே கண்ணு மூடிட்டு கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த 4 வருஷம் ஓடிடும். கடவுளுடைய அருளால் 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பித்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போயிடலாம். எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லா படிப்புகளுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, என்னைக்கு காலேஜ் சேர்றோமோ அதிலிருந்து உங்களுடைய படிப்பு திறமை மட்டுமல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, ஸ்போக்கன் இங்கிலீஷை வளர்த்துங்க. அதை விட ஒரு மிக முக்கியமான பழக்கம், நம்மளுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் 5வது வருஷம், 4 வருஷம் முடிச்சுட்டு 5வது வருஷத்தில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம், எந்த எக்ஸாம் எழுத போனாலும் ஜிகேல மனப்பாடம் பண்ணாமல் நம்ம சொந்தமாக எழுதலாம். அது இந்த வருஷத்துலேருந்தே அப்படியே நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஹேபிட்டாக மாற்றிக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொன்னாலும், என்னிடம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இப்போ அரசு வேலையில் இருக்காங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறதா இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகலாம் அப்படின்னு நினைக்காம, காலேஜ் சேர்ந்து வந்து கேஷுவலாக டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இல்லை சேனலில் ஒரு நியூஸ் பார்க்கறது, இப்படியே பண்ணுங்க. கண்டிப்பாக கடவுளர்களால் நீங்கள் 5வது இடத்தில் அரசு வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க. எந்த மாற்றமும் கிடையாது, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இதுவரை நான் எங்கள் இந்த இன்டர்நெட் வசதி இல்லாமல் இருந்த காலத்தில் எங்கள் என்னை சுற்றி இருந்த ஒரு 20-30 கிராமங்களுக்கு நான் சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த இணைய வசதி வந்தவொடனே கிட்டத்தட்ட இந்த முறை இப்போ நீ உங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் என்கிட்ட வந்து நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமோ
பேசி அனுப்பி நிறைய தகவல் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் விரைவாக உதவி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வளர்ந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களே திரும்ப கல்வி சம்மந்தப்பட்ட இல்லை அரசு வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னா கூட எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, எங்களுடைய உதவி உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் வணங்கக்கூடிய கடவுள் சரஸ்வதி வேண்டுகிறேன், உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், எந்த கோர்ஸ் வேணாலும் படிங்க, எந்த காலேஜில் வேணாலும் படிங்க, உன் திறமையை நம்பி படிங்க, காலேஜ் நம்பியோ கோர்ஸ் நம்பியோ படிக்காதீங்க, நீங்கள் நிச்சயமாக அரசு பணிக்கு செல்வீர்கள். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். நன்றி. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். வாழ்க வளமுடன்.